காலேஜ் வாரியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ்த்து தமிழ் இயல் நான்கில் மூதுரை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இந்த செய்யுளில் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? அதனால் கல்வியே அழியாத செல்வம், அதை எல்லோரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த இதில் சொல்கிறாங்க. வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆசிரியரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இந்த மூதுரை அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஔவையார். ஔவையார் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஔவையார் எழுதுனது என்னதுன்னா, ஆத்திச்சூடி. இது நான் எல்லாத்துக்கும் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கொன்றை வேந்தன் நல்வழி. ஔவையாருங்கிறவங்க வயசானவங்க, ஸோ அவங்க நல்வழியில் தான் நம்மளை நடத்துவாங்க. ஓகேங்களா? அப்புறம் கொன்றை வேந்தன் பார்த்துக்கோங்க. இந்த மூணு நூல் தான் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த மூதுரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை. ஔவையார் வயசானவங்க தானே, மூத்தவங்க தானே, அதனால் மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை, அவங்க சொல்கிற அறிவுரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் எத்தனை பாட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 31 பாடல்கள். ஓகேங்களா? மூதுரைனா மூணு வருதா, அப்போ 31 அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து க்வெஸ்சன் கேட்கணும், எப்படி கேட்கலாம்னா, மூதுரையின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். ஔவையார், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இந்த நூல்களை இயற்றியிருக்காங்க. மூதுரை என்னும் சொல்லும் பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா, மூத்தோர் குறும் அறிவுரை. மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு பார்த்திங்கன்னா, 31 பாடல்கள். இதான் இதில் க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு உண்டுங்க அதிகமாக. மற்ற வேறு எதுவும் க்வெஸ்சன் இல்லை. வாங்க இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம். பாட்டில் பார்த்திங்கன்னா, இது ஒரு மனப்பாட பாட்டு. ஸோ அதனால் இந்த பாட்டை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒரு 2 லைனை கொடுத்து கூட உங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பாடினது ஔவையார். இந்த பாட்டை வாசித்தாலே நமக்கு தெரியுது. மன்னனும் ஒரு கல்வி கற்றவனும் ஒப்பிட்டு பார்த்தா, மன்னனோட கல்வி கற்றவன் தான் சிறந்தவன். மன்னனுக்கு தன் தேசம் இல்லாட்டி சிறப்பில்லை, கல்வி கற்றவனுக்கு பார்த்திங்கன்னா சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாட்டு லைனை படித்து வச்சுக்கோங்க. பாட்டு லைனை கொடுத்து இது பாடினது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு உண்டு அதிகமாக. ஸோ மனப்பாட பாட்டு படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் சொல்லும் பொருளும். ஓகேங்களா? அது ரொம்ப கொஞ்சம் முக்கியம், அதிலேருந்து கேட்கலாம். சொல்லும் பொருள்னு பார்த்திங்கன்னா, இங்கே வருங்க. மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் கற்றோனும். ஓகேங்களா? சீர்தூக்கின், இந்த இருக்கு பாருங்க, மாசர சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், அதாவது மன்னனையும் கற்றோனையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படின்னு அர்த்தம். தேசம்னா நாடு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? இப்போ அந்த பாட்டோட பொருளை பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க. மன்னனும் குற்றம் இல்லாமல் கற்றோரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால், மன்னனை விட கற்றோரே சிறந்தவர், மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றோர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? இதுவளதாங்க இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு. ஓகேங்களா? இது இந்த இது இந்த பேரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு உண்டு. மற்றபடி எதுவும் வர வாய்ப்பு இல்லை. பார்ப்போம். வாங்க புக் பேக் க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா, மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும்னா மாசர கற்க வேண்டும். ஓகேங்களா? இதான் ஆன்சரு. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடப்பது என்னன்னு பார்த்திங்கன்னா, இடம் ப்ளஸ் எல்லாம். ஓகேங்களா? அடுத்து மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, மாசு ப்ளஸ் அற. ஓகேங்களா? குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுதி பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா, குற்றம் இல்லாதவர். ஓகேங்களா? இதாங்க ஆன்சரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்திங்கன்னா, சிறப்புடையார். ஓகேங்களா? இதே ஆன்சர். இவ்வளோதாங்க இந்த சப்ஜெக்ட்லேருந்து க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு உண்டு. எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.